ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லிட்டில் விமன் இந்த நாவல் பத்தி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்கிறாங்கன்னா லூசியா மே ஆல்காட். இவங்க ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் இவங்க ஒரு போயட்டும் கூட. இவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னெல்லாம்னா லிட்டில் விமன், லிட்டில் மென், ஜோஸ் பாய்ஸ், எயிட் கசின்ஸ் அண்ட் சோ ஆன். நம்ம இப்ப பார்க்க போற லிட்டில் விமன், இது ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல். இந்த நாவல ஃபர்ஸ்ட் 2 வால்யூம்ஸா தான் பப்ளிஷ் பண்ணாங்க. லேட்டர் 1880 அப்போ இந்த 2 வால்யூம்ஸையும் ஒன்னா சேர்த்து சிங்கிள் நாவலா லிட்டில் விமன் அப்படிங்கிற டைட்டிலோட பப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் இது ஒரு செமி ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல். இந்த நாவல் நம்ம ஆத்தர் லூசியா மே ஆல்காட் அண்ட் அவங்களுடைய 3 சிஸ்டர்ஸ் உடைய லைஃப் அண்ட் அவங்களுடைய சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸ பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனாலதான் இந்த நாவலை நம்ம செமி ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, மாசாச்சூசெட்ஸ்ல இருக்கிற நம்ம ஆத்தர் லூசியா மே ஆல்காட்டுடைய ஃபேமிலி ஹோம்ல நடக்கிற மாதிரி தான் இந்த நாவலை செட் பண்ணிருக்கிறாங்க. சோ இந்த நாவல்ல நம்ம 4 மார்ச் சிஸ்டர்ஸ் உடைய லைஃப பத்தி தான் பார்க்க போறோம். அந்த 4 மார்ச் சிஸ்டர்ஸ் யாரெல்லாம்னா மெக், ஜோ, பெத் அண்ட் ஏமி. சோ இந்த 4 சிஸ்டர்ஸும் எப்படி அவங்க சைல்ட்ஹுட்ல இருந்து உமன்ஹுட்குள்ள போறாங்க அப்படிங்கறத தான் இந்த நாவல்ல நம்ம பார்க்க போறோம். அதனாலதான் இது நம்ம கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம இந்த நாவலுடைய கேரக்டர்ஸ் பார்க்கலாம். மார்கரெட் மார்ச், இவங்களை நம்ம மெக் அப்படின்னு சொல்லுவோம். 4 மார்ச் சிஸ்டர்ஸ்ல மெக் தான் ஓல்டஸ்ட் ஒன். இந்த நாவல் ஸ்டார்ட் ஆகும் போது மெக்கு 16 வயசு. நெக்ஸ்ட் ஜோசபின் மார்ச், இவங்களை நம்ம ஜோ அப்படின்னு சொல்லுவோம். ஜோ தான் இந்த நாவல்ல ரொம்ப முக்கியமான கேரக்டர். பிகாஸ் இந்த கேரக்டர் தான் நம்ம ஆத்தர் லூசியா மே ஆல்காட்ட ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த நாவல் ஸ்டார்ட் ஆகும் போது ஜோக்கு 15 வயசு. நெக்ஸ்ட் எலிசபெத் மார்ச், இவங்களை நம்ம பெத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாவல் ஸ்டார்ட் ஆகும் போது இவங்களுக்கு 13 வயசு. நெக்ஸ்ட் கேரக்டர் ஏமி மார்ச். ஏமி தான் 4 மார்ச் சிஸ்டர்ஸ்ல யங்கஸ்ட் ஒன். இந்த நாவல் ஸ்டார்ட் ஆகும் போது ஏமிக்கு 12 வயசு. நெக்ஸ்ட் மிஸ்ஸஸ் மார்ச், இவங்க அந்த 4 மார்ச் சிஸ்டர்ஸ் உடைய மதர். சோ அந்த 4 சிஸ்டர்ஸும் அவங்க அம்மாவை மார்மி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் ராபர்ட் மார்ச், இவங்க தான் நம்ம 4 மார்ச் சிஸ்டர்ஸ் உடைய ஃபாதர். ஆக்சுவலி இந்த மார்ச் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் நல்லா வெல்த்தியா தான் இருந்தாங்க. ஆனா ராபர்ட் மார்ச்சுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்டால அவங்களுடைய கடனை ரீபே பண்ண முடியல. சோ ராபர்ட் மார்ச் அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இப்ப இந்த மார்ச் ஃபேமிலி மணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப இந்த மார்ச் ஃபேமிலி ரொம்ப பாவர்ட்டில இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் லாரே, இவங்க நம்ம மார்ச்சஸ் உடைய நெய்பர். லாரே ஒரு ரிச் மேன். நெக்ஸ்ட் கேரக்டர் ஜேம்ஸ் லாரன்ஸ், இவங்க லாரே உடைய கிராண்ட் ஃபாதர். நெக்ஸ்ட் கேரக்டர் ஜான் ப்ரூக், இவங்க லாரே உடைய டியூட்டர். ஜான் ப்ரூக் வந்து நம்ம மெக்க மேரேஜ் பண்ணிக்கிடுவாங்க. இந்த நாவல் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம 4 மார்ச் சிஸ்டர்ஸ், அதாவது மெக், ஜோ, பெத் அண்ட் ஏமி, இந்த 4 பேரும் லிவிங் ரூம்ல உட்கார்ந்துகிட்டு அவங்களுடைய வறுமையை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. லேட்டர் இந்த கேர்ள்ஸ் என்ன டிசைட் பண்றாங்கன்னா வர்ற கிறிஸ்மஸுக்கு அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சோண்டு மணியை வச்சு அவங்களுக்கு தேவைப்படுற பொருட்களை வாங்கிக்கிடலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. சூன் இந்த சிஸ்டர்ஸ் அவங்களுடைய மைண்ட சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பிரசன்ஸ் வாங்குறதுக்கு பதில இந்த சிஸ்டர்ஸ் அவங்களுடைய மதருக்கு தேவைப்படுற பொருட்களை வாங்கி அவங்க மதருக்கு பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இந்த 4 மார்ச் சிஸ்டர்ஸ் உடைய மதர் வந்து வீட்டுக்கு வராங்க. அவங்க கூடவே ஒரு லெட்டர் கொண்டு வராங்க. அந்த லெட்டரை பார்த்த உடனே இந்த 4 மார்ச் சிஸ்டர்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பிகாஸ் அந்த லெட்டரை யார் அனுப்பியிருக்காங்கன்னா அவங்களுடைய ஃபாதர் மிஸ்டர் மார்ச். மிஸ்டர் மார்ச் வந்து இப்போ சிவில் வார்ல யூனியன் சாப்ளினா சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்போ மிஸ்டர் மார்ச்சால வர்ற கிறிஸ்மஸ் அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண முடியாது. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு மார்னிங் இந்த 4 மார்ச் சிஸ்டர்ஸுக்கும் த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற புக் வந்து கிறிஸ்மஸ் பிரசன்டா கிடைக்குது.
சோ இந்த புக்க கிறிஸ்மஸ் கிஃப்டா அந்த கேர்ள்ஸுக்கு அவங்களுடைய மதர் தான் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற இந்த புக்க ஜான் பன்னியன் தான் எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த புக்ல ஃபுல்லா கிறிஸ்டியன் மாரல்ஸா இருக்கும். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி த மார்ச்சஸ் வந்து வறுமையில தான் இருக்கிறாங்க, பட் ஸ்டில் அவங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, ஃபோர் மார்ச் சிஸ்டர்ஸ் உடைய மதர் வந்து அவங்களுடைய கிறிஸ்மஸ் பிரேக்ஃபாஸ்ட போர் ஃபேமிலியான த ஹமல்ஸுக்கு கொடுக்க சொல்லி என்கரேஜ் பண்றாங்க. அதுக்கு இந்த ஃபோர் மார்ச் சிஸ்டர்ஸும் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட த ஹமல்ஸுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. த ஹமல்ஸ் ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னா, இவங்க ரொம்ப புவார், இவங்க ஜெர்மன் இமிக்ரண்ட், இவங்களுடைய ஃபேமிலியில ஃபாதர் வந்து கிடையாது. ஸோ இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ த மார்ச்சஸ் வந்து த ஹமல்ஸுக்கு ஹெல்ப் பண்றாங்க. மிஸ்டர் லாரன்ஸ் இவங்க ஒரு ரிச் மேன், இவங்க த மார்ச்சஸ் உடைய நெய்பர். மிஸ்டர் லாரன்ஸுக்கு த மார்ச்சஸ் அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட த ஹமல்ஸுக்கு கொடுத்தது தெரிய வருது. ஸோ மிஸ்டர் லாரன்ஸ் த மார்ச்சஸ் உடைய சேரிட்டபிள் ஆக்டிவிட்டிஸ்க்கு ரிவார்டு கொடுக்கிற விதமா மிஸ்டர் லாரன்ஸ் த மார்ச்சஸுக்கு ஒரு ஃபீஸ்ட் அனுப்பி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் மெக்கோடைய வெல்தி ஃப்ரெண்ட் சாலியோடைய வீட்டில் நியூ இயர் பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியை அட்டன் பண்றதுக்காக மெக்கோ ஜோவும் சாலியோடைய வீட்டுக்கு போறாங்க. அந்த பார்ட்டியில ஜோ லாரிய மீட் பண்றாங்க. லாரி யாரு? மிஸ்டர் லாரன்ஸ் உடைய கிராண்ட்சன். பார்ட்டியில டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மெக்கோடைய கால் வந்து சுளுக்கிடுச்சு. சோ லாரி வந்து அந்த சிஸ்டர்ஸ் அவங்களுடைய வீட்டுக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்போ த மார்ச்சஸ் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஏன்னா கிறிஸ்மஸ் முடிஞ்சிடுச்சு, நியூ இயர் முடிஞ்சிடுச்சு, கூடவே அவங்களுடைய ஹாலிடேயும் முடிஞ்சிடுச்சு. சோ அவங்க அவங்களுடைய டெய்லி ரொட்டீனுக்கு திரும்பி ஆகணும். நம்ம மெக் த கிங்ஸ் ஃபேமிலியில கவர்னஸா ஒர்க் பண்றாங்க. அதாவது த கிங்ஸ் ஃபேமிலியில இருக்கிற சில்ட்ரனுக்கு மெக் வந்து டீச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜோ வந்து ஆண்ட் மார்ச்சுக்காக ஒர்க் பண்றாங்க. மீன்வைல் பெத் ரொம்ப ஷை டைப், சோ பெத் ஸ்கூலுக்குலாம் போகல, வீட்லயே தான் இருப்பாங்க. த மார்ச்சஸ் ஃபேமிலியோடைய சர்வன்ட் யாருன்னா ஹானா. ஹானாக்கு ஹவுஸ் ஒர்க்ல ஹெல்ப் பண்ணிக்கிட்டு பெத் வீட்லயே தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஏமி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ த மார்ச்சஸ் உடைய நெய்பர் மிஸ்டர் லாரன்ஸ் உடைய கிராண்ட்சன் லாரிக்கு உடம்பு சரியில்லை. சோ லாரிய பாத்துட்டு வர்றதுக்காக ஜோ மிஸ்டர் லாரன்ஸ் உடைய வீட்டுக்கு போறாங்க. லாரிய பார்த்ததுக்கு அப்புறம் ஜோ மிஸ்டர் லாரன்ஸ் மீட் பண்றாங்க. நம்ம ஜோவும் மிஸ்டர் லாரன்ஸும் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. சூன் மிஸ்டர் லாரன்ஸ் ஜோவுடைய சிஸ்டர்ஸ் மீட் பண்றாங்க. அதுல பெத்து தான் மிஸ்டர் லாரன்ஸ் உடைய ஃபேவரட் ஒன். பெத்துக்கு பியானோ வாசிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சோ மிஸ்டர் லாரன்ஸ் அவங்களுடைய செத்து போன கிராண்ட் டாட்டருடைய பியானோவை பெத்துக்கு கொடுக்கறாங்க. மிஸ்டர் லாரன்ஸ் பெத்த அவங்களுடைய ஓன் கிராண்ட் டாட்டரா நினைக்கிறாங்க. மீன்வைல் ஏமி அவங்களுடைய ஸ்கூல்ல லைம்ஸ் ட்ரேட் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. சோ ஏமிய பனிஷ் பண்றதுக்காக ஏமியோடைய டீச்சர் ஏமிய அடிக்கிறாங்க. சோ ஆஸ் எ ரிசல்ட் மிஸ்ஸஸ் மார்ச் அவங்களுடைய டாட்டர் ஏமிய ஸ்கூல்ல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. நீ ஸ்கூலுக்கு போய் படிச்சதெல்லாம் போதும், இனிமே வீட்டுல இருந்தே படி அப்படின்னு மிஸ்ஸஸ் மார்ச் அவங்களுடைய டாட்டர் ஏமி கிட்ட சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் மெக் அண்ட் ஜோ இந்த ரெண்டு பேரும் அவங்களுடைய நெய்பர் லாரி கூட தியேட்டருக்கு போக போறாங்க. சோ குட்டி பொண்ணு ஏமி நானும் தியேட்டருக்கு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஜோ ஏமிய தியேட்டருக்கு கூட்டிட்டு போகல. சோ ஏமி ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. எப்படியாவது அவங்க சிஸ்டர் ஜோவை பழிவாங்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, ஜோ கேரக்டர் வந்து நம்மளுடைய ஆத்தர் லூசியா மே ஆல்காட்ட தான் ரெப்ரசன்ட் பண்ணதுன்னு. ஜோக்கு ஃபேமஸ் ஆன ரைட்டர் ஆகணும்னு ஆசை. சோ ஜோ நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அந்த மேனுஸ்கிரிப்ட ஜோவோடைய சிஸ்டர் ஏமி வந்து பர்ன் பண்ணிட்டாங்க. எதுக்காக பர்ன் பண்ணாங்க? ஜோ ஏமிய தியேட்டருக்கு கூட்டிட்டு போகலன்னு ஏமி ஜோவோடைய மேனுஸ்கிரிப்ட பர்ன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஏமி அவங்க சிஸ்டர் ஜோ அண்ட் அவங்க நெய்பர் லாரிய ஸ்பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜோவும் லாரியும் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ண போறாங்க. சோ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஏமியும் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ண போறாங்க. இவங்க நல்லா உறைஞ்சு போன நல்லா ஃப்ரோஸ் ஆன ரிவர் மேலதான் ஸ்கேட்டிங் பண்ண போறாங்க. லாரி வந்து முன்னாடி ஸ்கேட் பண்ணிக்கிட்டே போயிருந்தாங்க.
அங்க மிடில் ஆஃப் த ரிவர்ல இருக்கிற ஐஸ் வந்து ரொம்ப தின்னா இருக்குது. சோ யாராவது அது மேல ஸ்கேட் பண்ணிட்டு போனாங்கன்னா அந்த ஐஸ் வந்து பிரேக் ஆயிரும். சோ அவங்க தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க. சோ லாரி அந்த சிஸ்டர்ஸ வார்ன் பண்றாங்க, இந்த பக்கம் வராதீங்க, இங்க இருக்கிற ஐஸ் வந்து தின்னா இருக்குது அப்படின்னு வார்ன் பண்றாங்க. பட் லாரி சொன்னது ஏமிக்கு கேட்கவே இல்லை. ஜோவும் அவங்க சிஸ்டர் ஏமி கிட்ட இதை பத்தி சொல்லல, பிகாஸ் ஏமி ஜோவுடைய மேனுஸ்கிரிப்ட பர்ன் பண்ணிருக்காங்க. சோ ஜோ ஏமி மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க. சோ ஜோ ஏமி கிட்ட எதுவுமே சொல்லாம அங்க இருந்து ஸ்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. Then Amy skate பண்ணிக்கிட்டே middle of the river க்கு போறாங்க. அங்க ஐஸ் ரொம்ப தின்னா இருக்கறனால ஐஸ் பிரேக் ஆகி ஏமி தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. இப்போ ஜோவும் லாரியும் ஏமிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. ஏமிய காப்பாத்திட்டாங்க. முன்னாடியே ஜோ ஏமிய வார்ன் பண்ணிருந்தா ஏமி இப்படிப்பட்ட இடத்துல மாட்டிருக்க மாட்டாங்க. சோ இப்போ ஜோ நம்மளாலதான் நம்ம சிஸ்டருக்கு இந்த நிலைமைன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ மேக் மார்ச் அவங்க ஃப்ரெண்ட் ஆண்டி மொஃபட்டுடைய பார்ட்டி அட்டன் பண்றாங்க. அந்த பார்ட்டியில சில பேரு நம்ம மெக்க பத்தி காசிப் பண்றாங்க. அவங்க என்ன பேசிக்கிடுறாங்கன்னா, த மார்ச்சஸ் உடைய நெய்பர் லாரி ரொம்ப ரிச்சா இருக்கிறனால மிஸ்ஸஸ் மார்ச் அவங்களுடைய பொண்ணு மெக்க லாரிக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. சோ பார்ட்டில மெக்க பத்தி காசிப் பண்ணத மெக் அவங்க மதர் மிஸ்ஸஸ் மார்ச் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு மிஸ்ஸஸ் மார்ச் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய டாட்டர்ஸ் ரிச் மேனை கெட்டிக்கிட்டு அன்ஹாப்பி ஒய்ஃப்ஸா இருக்கிறத விட ஹாப்பி ஓல்டு மேட்ஸா இருக்கிறதே பெட்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம 4 மார்ச் சிஸ்டர்ஸும் பிக் விக் கிளப் ஒன்னு ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் அந்த கிளப்புக்காக இந்த சிஸ்டர்ஸ் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. லைக் போம், டெய்ல், ஜோக், ரெசிபி, லெட்டர்ஸ்னு நிறைய எழுதி இந்த சிஸ்டர்ஸ் பிக் விக் கிளப்புக்காக கான்ட்ரிபியூட் பண்றாங்க. தென் அந்த 4 மார்ச் சிஸ்டர்ஸ் கிளப் மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல மெக் அந்த சிஸ்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாத்தையுமே ரீட் பண்ணுவாங்க. சோ இப்படி போயிட்டு இருக்கோம். அப்படி ஒரு மீட்டிங்ல ஜோ லாரிய கூட்டிட்டு வந்திருந்தாங்க. தென் அந்த சிஸ்டர்ஸ் லாரியையும் அவங்களுடைய பிக் விக் கிளப்ல மெம்பரா சேர்த்துக்கிடுறாங்க. லாரி அந்த கிளப்புக்காக ஒரு போஸ்ட் பாக்ஸ் வந்து பிரசன்ட் பண்றாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, லாரி அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பிக்னிக் போறாங்க. அவங்க கூட The Marches join பண்ணிக்கிட்டாங்க. Later Joe-உடைய story first time publish ஆகுது. Joe-க்கு famous writer ஆகணும்னு ஆசை. So இப்போ Joe ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. Next one day The Marches family ஒரு telegram receive பண்றாங்க. என்ன மெசேஜ்னா, Mr. March-க்கு உடம்பு சரியில்லை. So அவங்கள Washington DC-ல இருக்கிற hospital-ல admit பண்ணிருக்காங்க. சோ மிஸ்டர் மார்ச் பாத்துக்கிறதுக்காக மிஸ்ஸஸ் மார்ச் வந்து வாஷிங்டன் DC-ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. பட் இவங்க வறுமையில இருக்கிறனால மிஸ்ஸஸ் மார்ச் வாஷிங்டன் DC-க்கு போற அளவுக்கு அவங்க கிட்ட மணி இல்ல. சோ ஜோ அவங்களுடைய ஹேரை கட் பண்ணி அந்த ஹேரை சேல்ஸ் பண்ணி அது மூலமா கிடைக்கிற மணியை வச்சு அவங்களுடைய மதரை வாஷிங்டன் DC-க்கு அனுப்பி வைக்கிறாங்க. மீன்வைல் பெத் அடிக்கடி த ஹமல்ஸ் ஃபேமிலிய போய் விசிட் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி ஒரு நாள் பெத் த ஹமல்ஸ் ஃபேமிலிய விசிட் பண்ணிட்டு வரும்போது த ஹமல் பேபி கிட்ட இருந்த ஃபீவர் நம்ம பெத்துக்கும் பரவிடுச்சு. சோ இந்த ஃபீவரால பெத் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட பெத் சாகுற நிலைமைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மதர் மிஸ்ஸஸ் மார்ச் வந்து பெத்தை பாத்துக்கிட்டாங்க. பட் ஸ்டில் பெத் கம்ப்ளீட்டா கியூர் ஆகல. மீன்வைல் ஏமி அவங்க சிஸ்டர் பெத் கிட்ட இருந்து அவங்களுக்கு அந்த டிசீஸ் பரவிட கூடாதுன்னு ஆண்ட் மார்ச் உடைய ஹவுஸுக்கு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் லாரியோடைய டியூட்டர் மிஸ்டர் ப்ரூக்கும் மெக்கும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பார்ட் 1 முடிவுல மிஸ்டர் ப்ரூக் அண்ட் மெக் வந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, இந்த நாவல ஃபர்ஸ்ட் 2 வால்யூம்ஸா பப்ளிஷ் பண்ணாங்க. லேட்டர் 2 வால்யூம்ஸையும் ஒன்னா சேர்த்து சிங்கிள் நாவலா பப்ளிஷ் பண்ணாங்கன்னு.
இப்போ பார்ட் ஒன் முடிஞ்சிருச்சு. பார்ட் ஒன் முடிஞ்சு 3 இயர்ஸ் கழிச்சுதான் பார்ட் டூ ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்குது. இப்போ வார்ல சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்த மிஸ்டர் மார்ச் வீட்டுக்கு வந்துட்டாங்க. மீன்வைல் லாரி காலேஜ்க்கு போய்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மெக் அண்ட் மிஸ்டர் ப்ரூக் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நியூ ஹோம்ல நியூ லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. லேட்டர் மெக் அண்ட் மிஸ்டர் ப்ரூக்குக்கு ட்வின்ஸ் பிறக்குறாங்க. அவங்களுக்கு டெய்ஸி அண்ட் டேமின்னு பேர் வைக்கிறாங்க. மீன்வைல் ஜோ ஒரு சென்சேஷனல் ஸ்டோரி எழுத ட்ரை பண்றாங்க. நியூஸ் பேப்பர்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கும் ஒரு ஸ்டோரி காம்படிஷன் மாதிரி. அதுல வின் பண்றவங்களுக்கு $100 வந்து கொடுப்பாங்க. சோ அந்த பிரைஸ் எப்படியாவது வின் பண்ணணும்னு ஜோ வந்து ஆசைப்படுறாங்க. சோ அதுக்காக ஜோ வந்து ஸ்டோரி எழுதுறாங்க. அட் லாஸ்ட் அந்த $100 பிரைஸ ஜோ ஒன் பண்ணவும் செய்யறாங்க. நெக்ஸ்ட் ஜோவுடைய நாவல் வந்து பப்ளிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் ஆண்ட் கேரோல் யூரோப்புக்கு போக போறாங்க. அவங்க கூட ஏமியையும் கூட்டிட்டு போறதா சொல்றாங்க. இத கேட்டதும் ஜோ ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. பிகாஸ் ஜோ ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க ஆண்ட் கேரோல் யூரோப்புக்கு ஜோவை தான் கூட கூட்டிட்டு போவாங்கன்னு. பட் இப்போ ஆண்ட் கேரோல் அவங்க கூட ஏமியை கூட்டிட்டு போறதா சொல்றாங்க. சோ ஜோ ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. மீன்வைல் ஏமி அவங்களுடைய திங்ஸ் பேக் பண்ணிட்டு ஆண்ட் கேரோல் கூட யூரோப்புக்கு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் ஜோ என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய சிஸ்டர் பெத் லாரிய லவ் பண்றதா நினைக்கிறாங்க. பட் லாரிக்கு ஜோ மேல ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். சோ ஜோ வந்து அவங்க சிஸ்டர் பெத்துக்கு சான்ஸ் குடுக்கறதுக்காக நியூயார்க்கு போறாங்க. எதுக்காகனா அப்படியாவது லாரி ஜோவ மறந்துட்டு பெத்து மேல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. பெத்துக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு ஜோ வந்து நியூயார்க்கு போறாங்க. அங்க ஜோ ப்ரொஃபசர் பார் மீட் பண்றாங்க. ப்ரொஃபசர் பார் யாருன்னா ஒரு புவர் ஜெர்மன் லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்டர். நம்ம ஜோ வந்து சென்சேஷனல் ஸ்டோரிஸா எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்துல ப்ரொஃபசர் பார் ஜோவை டிஸ்கரேஜ் பண்றாங்க. ஜோவை வேற ஸ்டைல் ட்ரை பண்ண சொல்லி என்கரேஜ் பண்றாங்க. இப்படி எழுதுங்க அப்படி எழுதுங்கன்னு ப்ரொஃபசர் பார் ஜோவை ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. நிறைய அட்வைஸும் கொடுக்குறாங்க. தென் ஜோ வீட்டுக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் லாரி வந்து ஜோக்கு ப்ரப்போஸ் பண்றாங்க. பட் ஜோ வந்து லாரிய ரிஜெக்ட் பண்ணிருந்தாங்க. மீன்வைல் பெத் செத்து போயிருந்தாங்க. முன்னாடி பார்த்தோம்ல ஏமி வந்து ஆண்ட் கேரோல் கூட யூரோப்புக்கு போறாங்கன்னு. அங்க பிரான்ஸ்ல ஏமியும் லாரியும் மீட் பண்றாங்க. ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் ஏமியும் லாரியும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு திரும்ப வராங்க. இப்போ நம்ம 4 மார்ச் சிஸ்டர்ஸ் உடைய லைஃப பார்த்தோம்னா மெக் வந்து மிஸ்டர் ப்ரூக்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி பெத் வந்து செத்து போயிட்டாங்க. ஏமி வந்து லாரிய மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப மீதி இருக்கிறது ஜோ தான். ஜோக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது என்னன்னா ப்ரொஃபசர் பார் அவங்களுக்காக வருவாங்கன்னு. ஜோ நம்பின மாதிரியே ப்ரொஃபசர் பார் ஜோவை தேடி வராங்க. தென் 1 வருஷம் கழிச்சு ஜோவும் ப்ரொஃபசர் பாரும் மேரேஜ் பண்ணிக்கிடுறாங்க. மீன்வைல் ஏமி அண்ட் லாரிக்கு ஒரு டாட்டர் பிறக்குறாங்க. அவங்களுக்கு பெத்துன்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ ஜோ ஆண்ட் மார்ச்சுடைய ஹவுஸ் பிளம்ஃபீல்ட இன்ஹெரிட் பண்றாங்க. அண்ட் அதை பாய்ஸுக்கான போர்டிங் ஸ்கூலா மாத்த போறதா டிசைட் பண்றாங்க. இந்த நாவல் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதரோட முடியுது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.